நம்ம வீட்டு தேவைக்குன்னு தான் முதல்ல மாடு வாங்கினோம். வீட்டு தேவைக்குன்னு ஒரு மாடு வாங்கி அந்த மாடு செனை பிடிச்சி அந்த மாடோட பால் கம்மியாகும்போது திருப்பி அடுத்தது நம்ம குடித்த பாக்கெட் பாலுக்கே போகணுமா இல்லை மற்ற இப்போ ஆரம்பத்தில் எனக்கு தெரியாத விஷயங்கள் இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, மாவட்டத்துக்கு வட்டாரத்துக்கு ஒரு நாட்டு பசு இருக்குது. அந்த நாட்டு பசு வந்து அந்த வட்டாரத்துக்குரிய குணங்கள் அதுக்கு இருக்குது. நாட்டு பசுக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ரெசிஸ்டன்ஸ் பவர் வந்து நீங்கள் அன்இமேஜினபிளுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் நான் சொல்லுவேன். நோய் மேலாண்மை ஆகட்டும், அதுவே பார்த்துக்கிறதாகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து அவங்களோட ரெசிஸ்டன்ஸ் பவருக்கு ஈக்குவலைஸ் எதுவுமே பண்ண முடியாது. இது அந்த 6-7 மாதம் வரைக்கும் நீங்கள் அந்த மாடை வந்து எப்படி பராமரிக்கணும் அப்படின்னா, அந்த பால் கறக்கிற மாடுகளுக்கு தனியாகவும் பால் கறவை இல்லாத மாடுகளுக்கு தனியாகவும் முதல்ல நீங்கள் தீவனம் கொடுத்து பழக்கப்படுத்தணும். ஏன் ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறது நார்த் இந்தியனாக இருந்தாலும் சவுத் இந்தியனாக இருந்தாலும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த சீதோஷ்ண நிலைக்கான பசுக்கள், ஸோ எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் வெயில் அடித்தாலும் தாங்கக்கூடிய பசுக்கள். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 நார்த் இந்தியன் ப்ரீடு தான் ஹை மில்கிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. நான் இந்த தப்பை நானும் பண்ணியிருக்கேன், எனக்கு நடந்திருக்கு, அதனால நான் சொல்ல வரேன். ஸோ நம்ம அங்கே கறந்த பால்களை இங்கே கறக்க வைக்கிறதுக்கு இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்படி சவுத் இண்டியன் ப்ரீட்ஸ் பேசிக்காகவே வந்து பால் கம்மி தான். ஸோ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு ஒரு மாடுன்னு அந்த காலத்தில் இருந்ததுனால அவங்களால வந்து பால் உற்பத்தி வீட்டுக்கு தேவையான அளவுக்கு அந்தளவுக்கு மாடு வச்சுருந்தாங்க. பால் வணக்கம், என் பேர் மணிகண்டன். வணக்கம், நான் பிரீதா மணிகண்டன். நம்ம பண்ணை அமைந்திருக்கிற இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஐ வுட் சே இது வந்து ஆல்மோஸ்ட் சென்டர் ஆஃப் த சிட்டி, சென்னையோட சென்டர் ஆஃப் த சிட்டின்னு கூட சொல்லலாம். நம்ம ஈஸ்ட் தாம்பரமுக்கும் வேளச்சேரிக்கும் நடுவில் வந்து மேடவாக்கம் தாண்டி பள்ளிக்கரணைன்னு ஒரு இடம் இது. ஸோ நீங்கள் இந்த லொக்கேஷன் பார்த்திங்கனாவே சிட்டிக்குள்ளே இப்படி ஒரு இடம் இருக்கா அப்படின்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு தான் இருக்குது ஆக்சுவலி. பட் இன்னமும் இந்த இடத்துல வந்து ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இங்கே அக்ரிகல்ச்சர் பண்ணிகிட்டு இருந்த இடம் தான் இது. ஸோ இப்போ ரீசெண்டாக தான் நம்ம இந்த இடத்துக்கு மூவ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு 1.25 ஏக்கர் ஆக்சுவலி இந்த இடம் வந்து. ஸோ இந்த 1.25 ஏக்கரில் நம்ம வந்து இந்த இடம் இப்போது ரெண்ட்டுக்காக எடுத்துகிட்டு நம்ம இந்த இடத்துல இப்போது மாடு வச்சுருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆதம்பாக்கமில் நம்ம மாடு வச்சுருந்தோம். அங்கே வந்து ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது. நம்மக்கிட்ட மாடு எண்ணிக்கைகள் இப்போ ஜாஸ்தி ஆகிட்டதுனால நம்ம வந்து இந்த இடத்துக்கு இப்போ வந்திருக்கோம். நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நிறைய வீடியோஸ் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ ஆதம்பாக்கத்தில் வந்து ஒரு குறுகிய இடப்பரப்பில் வந்து நீங்கள் பண்ணை வைத்திருந்ததுக்கும் இப்போ ஒரு பெரிய அளவில் ஃப்ரீ ரேஞ்சில் வந்து மாடுகளை வளர்க்கும் போதும் அதற்கும் இதுக்கான வித்தியாசம் எப்படி இருக்குது? ஸோ அதான் ஆதம்பாக்கத்தில் நம்ம ஒரு பசுவில் ஆரம்பித்தோம், அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு. அப்போ நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக நமக்கு அந்த இடம் பற்றாக்குறையாக இருந்தது. அதனால தான் இப்போது வந்து பள்ளிக்கரணைக்கு நம்ம ஷிஃப்ட் ஆகிருக்கோம். இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பசுக்களை நம்ம கட்டியே விட முடியாது. இங்கே வந்து ஒரு ஃப்ரீ ரேஞ்சில் விடுறோம். இங்கே இடம் நிறையா பரப்பளவு இருக்கிறதுனால பசுக்கள் காலம்புற பால் கறந்தவொடனே ஃப்ரீயாக ரேஞ்ச் பண்ண விட்டுடுறோம். அதே மாதிரி அங்கே வந்து ரொம்ப சின்ன இடமா இருந்ததுனால கறவை மாடுகளை மட்டும்தான் இங்கே வச்சுருந்தோமே தவிர மற்ற காளைகளோ இல்லை நமக்கு வந்து வேறு ரகங்களோ அங்கே வச்சுருக்க முடியல. நம்ம ஆசைக்காக வாங்கியிருந்தாலும் அதை வந்து வெளியே ஊருக்கு வெளியே தான் நம்ம திருவள்ளூரில் வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நமக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. இதை எல்லா பசுக்களையும் ஒரே இடமா வச்சு நமக்கு பார்த்துக்கிறதுக்கு ஒரு நல்ல ஏரியாவாக இது அமைஞ்சிருக்கு. நமக்கு ஃப்ரீ ரேஞ்சில் பசுக்கள் இருக்கிறதுனால பசுக்களும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குது. ஏன்னா நம்ம அங்கே வெறும்னா நம்ம கட்டி போட்டு தான் தீவனம் கொடுத்துட்ருந்தோம். இப்போ இங்கே வந்து ஃப்ரீ ரேஞ்சில் இருக்குது. அவங்க எங்கே வேணுமோ போய் ரிலாக்ஸ்டாக உட்காந்து தீவனம் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. பிரதர், இப்போ நாங்கள் நிறைய பண்ணை வீடியோ எடுக்க போயிருக்கிறோம். அங்கே போகிற இடத்துலலாம் என்னன்னாக்க சில பண்ணைகள் வந்து மூடிடுவாங்க, சில பண்ணைகள் வந்து இருக்கிற இடத்துல தான் இருக்கும், முன்னேறி போக மாட்டாங்க. ஆனால் நாங்கள் பார்த்த வரைக்கும் நீங்கள் 1 மாடு 2 மாடுன்னு ஆரம்பித்து இப்போ எண்ணிக்கை வந்து அதிக அளவு கூடியிருக்கு. அதற்கான காரணம் என்ன? அதற்கு ஏதாவது ஒரு உந்துதல் இருக்கும் இல்லைங்களா? அது என்ன? கண்டிப்பாங்க. ஆக்சுவலி வந்து நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம வீட்டு தேவைக்குன்னு தான் முதல்ல மாடு வாங்கினோம். வீட்டு தேவைக்குன்னு ஒரு மாடு வாங்கி அந்த மாடு சினைப்பிடிச்சு அந்த மாடோட பால் கம்மியாகும்போது திருப்பி அடுத்தது நம்ம குடித்த பாக்கெட் பாலுக்கே போகணுமா இல்லை மற்ற பாலை வாங்கணுமா அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது தான் எங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து இன்னும் ஜாஸ்தியாச்சு. மற்ற ப்ரீட்ஸ் எல்லாம் பார்க்க வந்து நாங்கள் ஒரே ஒரு ப்ரீடு வாங்கிட்டு வந்தோம். ஸோ மற்ற ப்ரீட்ஸை பார்க்க வந்து நமக்கு ரொம்ப பேஷன் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து வெறும் லாபம் ஒரு வருமானம் அப்படிங்கிறது மாத்திரம் இருந்தால் நீங்கள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நிறையா பண்ணைகள் மூடப்படலாம், நிறையா பண்ணைகள் வந்து முன்னேறி செல்லாமல் இருக்கலாம். ஸோ பேஷனுங்கிறது எந்த தொழிலையுமே இருந்தால் மாத்திரம்தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பு வச்சு போக முடியுங்கிறது என்னோட வந்து ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை இது ஆக்சுவலி. ஸோ பேஷன் டுவர்ட்ஸ் அ கவ் அப்படிங்கும்போது வந்து இன்னும் வந்து பாண்டிங் வந்து நிறைய க்ரியேட் ஆகுது. நீங்கள் வந்து இதை வந்து நாங்கள் வந்து ஆக்சுவலி ஒரு பெட் அனிமலாகவே பார்க்குறோம். நாங்கள் இப்போ வந்து எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா நாய் வந்து ஒரு பெட் அனிமலாக வச்சுருக்காங்க. ஸோ என் பொண்ணு என்கிட்ட வந்து எனக்கு ஒரு பெட் வேணும் அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் வந்து யூனிக்காக பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு ஒரு மாடும் ஒரு கண்ணுக்குட்டியும் வாங்கிட்டு வந்தோம். ஸோ அது கூட இருக்கிற டைம் வந்து நமக்கு வந்து எப்படி போகுதுன்னே தெரியல. பட் வி கெயின் லாட் ஆஃப் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ். நம்ம கவ்வோடு இருக்கும்போது அந்த காஃப்ஸோடு இருக்கும்போது வந்து நமக்கு நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்குது. மேலும் மேலும் அந்த விஷயத்தில் நம்ம வந்து இன்வால்வ் ஆகணும், இன்னும் இதை சிறந்த முறையில் செய்யணும், இன்னும் இதை பெரிய முறையில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் வந்து எனக்கு இதுங்களை பார்த்து தான் கிடச்சிது. ஸோ இப்போ அந்த பேஷன் வந்து நமக்குள்ளே இருக்கும்போது தான் இந்த தொழிலில் வந்து அடுத்த முன்னேற்றமும் ஏற்படும் அப்படிங்கிறது என்னோட ஒரு அனித்தனமான ஒரு நம்பிக்கை. மேம், இப்போ வந்து நாட்டு மாடுகள் ஏன் அவசியம் நமக்கு? இப்போ இன்றைய காலகட்டத்தில் வந்து தமிழகம் முழுக்க அந்த வெண்மை புரட்சி, பால் உற்பத்தி புரட்சிக்கு அப்புறம் நிறைய சந்து குந்தில் எல்லா இடத்துலையுமே கலப்பின மாடுகள், ஜெர்சி கிராஸ், HF கிராஸ்னு ஊடுருவி விட்ட நிலையில் நிறைய மாட்டினங்கள், இந்திய நாட்டு மாட்டினங்களே 130 இன்றைக்கி வந்து ஒரு 37 வகையான மாடுகள் தான் இருக்கக்கூடிய நிலையில் நாட்டு மாடுகள் இந்த மண்ணுக்கு ஏன் அவசியம்? ஏன்னா நாட்டு மாடுகள் வந்து இப்போது இந்த மண்ணுக்கான மாடு, அதுக்கான மரபு நம்ம நாட்டு மாடுகளில் தான் இருக்குது. இப்போது ஆரம்பத்தில் எனக்கு தெரியாத விஷயங்கள் இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, மாவட்டத்துக்கு வட்டாரத்துக்கும் ஒரு நாட்டு பசு இருக்குது. அந்த நாட்டு பசு வந்து அந்த வட்டாரத்துக்குரிய குணங்கள் அதுக்கு இருக்குது. ஒரு மலைப்பகுதியாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு குட்டை மாடாக இருக்கும். அந்த குட்டை மாடு இருக்கிற வட்டாரத்தில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற மக்களும் பார்த்திங்கன்னா அந்த பசுவுக்கு என்ன குணங்கள் இருக்கோ அதே அளவு குணங்கள் தான் இருக்கும். அவங்களும் கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியம் ரேஞ்ச் ஹைட்டாக தான் இருக்காங்க. நாங்கள் இதில் ரிசர்ச் பண்ணி போக போக பார்த்திங்கன்னா ஒரு ஓங்கோல் இருக்கிற மாதிரி ஆந்திரா ப்ரீடை பார்த்திங்கன்னா அந்த பெல்ட்டில் இருக்க பீப்புள் எல்லாருமே ஹைட் அண்ட் வெயிட்டாக ஜெய்ஜாண்டிக்காக இருக்காங்க. அதுவே நீங்கள் வந்து வெச்சூர் பசுவோ ஏதோ கேரளாவில் இருக்கிற குட்டை ரகங்கள் இருக்கிற இடங்களுக்கு போய் பார்த்திங்கன்னா அந்த மக்களுமே அதே அளவு தான் இருக்காங்க, ஓரளவுக்கு குட்டையாக பில்ட்டாக இருக்காங்க. ஸோ அந்தந்த வட்டாரத்துக்கான பசுக்கள் வந்து அந்த வட்டாரத்துக்கான பயிர்களும் அதே மக்கள் அதை கன்சியூம் பண்ணும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்க. நம்ம வெளியிலேருந்து ஒரு இப்போ நம்மளே ஜென்ரலாக ரொம்ப பேசிக்காக சொல்லணும்னா நம்ம வந்து பீட்சா பர்கர் சாப்பிட்றதுக்கு கிடைக்கிற ஹெல்த்துக்கும் நம்ம வந்து நம்மளோட கம்பு கேழ்வரகு சாப்பிட்றதுக்கான ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நமக்கே இப்போ தெரியுது. அதே மாதிரி தான் அந்தந்த வட்டாரத்து பசுவும் அங்கேயே நம்ம நாட்டு மாடு இருந்ததுன்னா நமக்கு வந்து we are gaining closeness to the nature. ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நாட்டு மாடோட சாணம் கோமூத்திரம் தான் அன்றைக்கி ரொம்ப நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, பயன்பாட்டில் இருந்தது. ஸோ அதை வச்சு நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங்கு நம்மளோட வாழ்விய அந்த பசுக்களோடையே நம்ம வந்து பயணம் பண்ணும்போது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, என்விரான்மெண்ட்டுக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ரீட்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ப்ரீட்ஸ் அழிஞ்சிட்டு வருது. இப்போ இருக்கிற சின்ன பசங்கக்கிட்டேயோ இல்லை இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லேயோ நீங்கள் போயிட்டு ஒரு டாகோட ப்ரீடை பற்றி கேட்டிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 5-6 ப்ரீட் அவங்களால சொல்ல முடியும். பொமரேனியன்னு சொல்லுவாங்க, இல்லை லேப்ரடார், டாபர்மேன் எல்லாமே சொல்ல தெரியுது. ஆனால் பசுக்களோட ப்ரீடுன்னு பற்றி கேட்குற போது நம்ம மக்களுக்கு அந்த அவேர்னஸ் ரொம்ப கம்மியாகிடுச்சு. அதனால் நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா தமிழ்நாட்டு இனங்கள், ஏன்னா எங்களுக்குமே பசு ஃபஸ்ட்டு வாங்கின புதுசில் பாலை மட்டுமே பார்த்து போனதுனால வட இந்திய மாடுகள் நிறையா வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்தடுத்து என்னன்னு நாங்கள் லேர்ன் பண்ணுற ப்ராசஸில் இந்த சவுத் இண்டியன் ப்ரீட்ஸை பற்றி நிறையா லேர்ன் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ வந்து வட்டாரத்துக்கு ஒரு பசு இருக்குது, ஒரு ப்ரீடு இருக்குன்றது தெரிஞ்சிட்ருக்கோம். என்னோட டாட்டரும் அதை பற்றி நிறையா ரீசர்ச் பண்ணிகிட்டு இருக்கா. இப்போ இங்கே நாங்கள் பொறுத்த வரைக்கும் அந்தந்த வட்டாரத்துக்கான ப்ரீட் என்னன்றதுக்கான ஒரே ஒரு இனமாவது இங்கே வச்சுருந்தா மக்களுக்கு இதை பற்றின அவேர்னஸ் கொண்டு போக முடியுங்கிற ஒரு இன்டென்ஷனில் அந்த சவுத் இண்டியன் ப்ரீட் கலெக்ஷனும் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே இப்போ நம்மக்கிட்ட எத்தனை வகையான மாட்டினங்கள் நம்மக்கிட்ட இருக்குது? நம்ம பண்ணையில் தான் இப்போ நம்ம உட்காந்துருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா 10 வகையான மாட்டினங்கள் இருக்குது. நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி முந்தி வந்து நமக்கு நாலேஜ் கம்மியாக இருந்தபோது நிறைய நார்த் இண்டியன் ப்ரீட்ஸ் வாங்கிட்டோம். ஸோ நார்த் இண்டியன் ப்ரீடுன்னு பார்த்தீங்கன்னா கான்க்ரேஜு, கிர், தார்பார்க்கர், ராட்டி, சாஹிவால் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ சவுத் இண்டியன் ப்ரீடுன்னு பார்த்தீங்கன்னா காங்கேயம், சிவகங்கை பசுலேயே 2 ரகம் இருக்குது. நார்மலான சிவகங்கை பசு, சிவகங்கையிலேயே குட்டை ரகம் அது ஒரு 2 இருக்குது. அப்புறம் வந்து நம்மக்கிட்ட ஒரு சித்தூர் குட்டை ரகம் இருக்குது, அது இங்கே இல்லை பண்ணையில் இருக்குது. அடுத்து வந்து உம்பளச்சேரி பசு ஒன்று இருக்குது. இதெல்லாம் வந்து சவுத் இந்தியன் பிரீட்ஸ் இப்போதைக்கு வச்சுருக்கோம். இப்போ நம்ம பண்ணையை பொறுத்த வரைக்கும் மாடுகள் இப்போ காலம் காலமாக வந்து பட்டி முறையில் வச்சு அடைச்சி வளர்த்தாங்க. ஃப்ரீ ரேஞ்சில் அது மட்டும் காடுகள் மலைகளில் மேய்ச்சலில் வரும், பட்டி போட்டு அடைச்சிடுவாங்க. இப்போ இந்த பண்ணை தொழில்னு சார்ந்து வரும்பொழுது இந்த கொட்டகை என்பது வந்து தவிர்க்க முடியாத ஒன்றா ஆயிடுச்சு. இப்போ இந்த கொட்டகை வந்து ஏன் அவசியம், அதை எப்படி எளிமை முறையில் அதிக செலவு இல்லாமல் எப்படி பண்ணலாம்? ஏன்னா நீங்கள் அமைச்சிருக்கிற ஷெட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப காற்றோட்ட வசதியோட கூடியதாக இருக்குது. இதை எப்படி அமைச்சிங்க? இது ஷெட்டுன்றது ஏன் முக்கியம் ஒரு பண்ணைக்கு? ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பண்டைய காலங்களில் வந்து மாடுகள் கூட்டம் கூட்டமாக இருந்தது. கூட்டமாக இருக்கிற மாடுகளுக்கு, நிறையா இருக்கிற மாடுகளுக்கு வந்து அவ்வளோ செலவு பண்ணி கொட்டகை போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ எல்லாமே ஒரே ஒரு விஷயம் நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாட்டு பசுக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ரெசிஸ்டன்ஸ் பவர் வந்து நீங்கள் அன்இமேஜினபிளுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் நான் சொல்லுவேன். நோய் மேலாண்மை ஆகட்டும், அதுவே பார்த்துக்கிறதாகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து அவங்களோட ரெசிஸ்டன்ஸ் பவருக்கு ஈக்குவலைஸ் எதுவுமே பண்ண முடியாது. ஒரு சின்ன அடிபட்டால் கூட நீங்கள் வந்து மற்ற பசுக்களெல்லாம் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிராஸ் பிரீட்ஸ் ஆகட்டும், இல்லை வந்து ஃபாரின் பிரீட்ஸ் ஆகட்டும், இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப அதை கவனித்து அதை சரி பண்ணால் மட்டும்தான் அதுவே சரியாகும். இல்லாட்டி அதை வந்து சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். பட் நம்ம பசுக்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று சண்டை போட்டுக்கும், திடீர்னு ஒன்று கீழே ஒன்று விழுந்துடும், எங்கேயாவது குத்திக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் பெரிய அட்டென்ஷனே கொடுக்கறது இல்லை. ஆக்சுவலி நாங்கள் வந்து சொல்லணும்னா பெரிய அட்டென்ஷன் அதுக்கெல்லாம் கொடுக்கறதே இல்லை, அதுக்கெல்லாம் அதை வந்து சரி பண்ணிக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த பண்ணையை வந்து ஏன் இப்படி அமைச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து இப்போ தான் நான் 3 மாதம் ஆகுதுன்னு சொன்னேன். ஒரு பெரிய இடமா இருக்குது, ஒரு நல்ல காற்றோட்டம் கிடைக்கணும். இப்போ நாங்கள் வந்து பண்ணையை பார்த்திங்கன்னா, எனக்கு பின்னாடி இருக்கிற ஷெட்டு நீங்கள் பார்த்திங்கனாவே தெரியும், வெறும் அந்த தென்னங்கீத்தில் தான் நாங்கள் இந்த பண்ணை கொட்டகை அமைச்சிருக்கோம். இந்த கொட்டகை கூட நம்ம எதுக்கு அமைச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல வெயில் பீக்குக்கு போகும்போது மாடு வெயிலில் இருக்க வேண்டாம். ரெண்டாவது வந்து மழை காலங்களில் நமக்கு தெரியும் சென்னையில் வந்து ஃப்ளட்ஸ் எப்படி வரும்னு தெரியும். அன்பிரடிக்டபுளாக இருக்கும், ஒரு சீசனும் ஒரு மாதிரி இருக்கும். ஒரு சீசன் நல்லா பேஞ்சு தள்ளும் மழை பயங்கரமாக, ஒரு சீசனில் மழையே இல்லாமல் இருக்கும். ஸோ 2 சீதோசனத்துக்கும் நம்ம வந்து கரெக்டாக நம்ம மாடுகளை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசன். அப்படிங்கிறதுக்காக இந்த இடம் வந்து கொஞ்சம் தாழ்வான பகுதி, நல்ல மழை பெய்யும் போது கொஞ்சம் தண்ணி நிற்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எங்களுக்கு. ஸோ அதனால் நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 4 அடி மண்ணிலேருந்து கொஞ்சம் ரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து கொட்டகை அமைச்சு மேலே வந்து தென்னங்கீத்து போட்டோம். தென்னங்கீத்து ஏன் போட்டோம்? ஷீட்டு போட்டிருக்கலாமே, லைஃப் டைம் வரும் அப்படின்னு நிறைய சஜஷன்ஸ் எல்லாம் எங்களுக்கு கொடுத்தாங்க. நாங்கள் பண்ணை அமைக்கும் போது ஷீட்டு போடும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, நல்ல ஹீட் ஏறும்போது அந்த ஷீட் இருக்கிற ஹீட் வந்து மாடுகளுக்கு அப்படியே உள்ளே இறங்கும். வேலை செய்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அது கஷ்டம். இப்போ மாடு பார்த்துக்கிறாங்க, அவங்க வந்து தீவனம் போடுறாங்க, சுத்தம் பண்ணுறாங்க, மாடு குளிப்பாட்டுறாங்க, மாடு கறக்கிறாங்க, இத்தனை வேலையும் அவங்க ஷீட்டு கீழே நின்று தான் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஆகும். எந்த ஒரு தொழிலுமே ஒரு கஷ்டமாக இருக்கும்போது இப்படி செய்யணுமா இந்த தொழிலை அப்படிங்கிற எண்ணம் ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே வந்துடும். ஸோ அவங்களுக்கும் இதுக்குள்ளே உட்காரத்துக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் வந்து இன்ஃபேக்ட் மதியத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மக்கள் நிறையா பேர் வந்து இது உள்ளே தான் உட்காந்துருக்காங்க. எங்கள் வேலை செய்கிற மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் உள்ளே உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இது வந்து ஒரு நல்ல கூலிங் கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இந்த தென்னங்கீத்து, இந்த தென்னங்கொட்டைகள். அதாவது நம்ம ஊர்கள் கிராமப்புறங்களில் வந்து நம்ம எப்படி இது வச்சுருக்கோமோ அந்த அமைப்பில் நம்ம வந்து இது நாங்கள் ஆக்சுவலி ஒரு 20 மாடு இல்லை ஒரு 15 மாடு வரைக்கும் தான் இங்கே கட்டுற மாதிரி ஒரு சின்ன பிளான் பண்ணி இந்த கொட்டகை அமைச்சோம். இப்போ ஃபர்தராக எங்களுக்கு வந்து பண்ணையிலேருந்து மாடுகள் இங்கே எடுத்துகிட்டு வர மாதிரி பிளானில் இருக்கிறதுனால இதே போல் இன்னொரு கொட்டகையும் நாங்கள் இங்கே அமைக்கிறதுக்காக பிளான் பண்ணிகிட்ருக்கோம். மனுஷங்களுக்கு பேர் வச்சு பார்த்துருக்குறோம், ஒவ்வொரு மாடுகளுக்கும் தனித்தனியாக பேர் வச்சுருக்குறோம் இல்லையா? அதான் நம்ம வந்து வீட்டில் ஒரு செல்ல பிராணியாக வளர்க்குற மாதிரி தான் வளர்த்துட்ருக்கோம், குழந்தைங்க மாதிரி பார்த்துட்டுருக்கோம். ஒன்று அதை அவங்களுக்கு நம்ம குழந்தைங்கள மாதிரி பார்க்குறோம், ஒரு அட்டாச்மெண்ட் வேணும், ஒரு பாண்டிங் வேணும் அப்படிங்கிறதுக்காக. இன்னொன்று வந்து அந்த ஒரு பசுவை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது வெள்ளை பசுவுக்கு வந்து செனையாயிருக்கு, கண்ணு போட போதா, கருப்பு பசுவுக்கு தீவனம் வச்சாச்சா அப்படின்னு நம்ம பேசுகிறத விட அவங்கள பேர் சொல்லி கூப்பிடும் போது நமக்கே வந்து அவங்கள பற்றின ஒரு டேட்டா மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஒரு பாண்டிங் அண்ட் அட்டாச்மெண்ட்டும் நிறைய வருது. அப்படிங்கிறதுனால எல்லா பசுக்களுக்குமே இங்கே வந்து நம்ம பேர் வச்சு தான் கூப்பிட்றோம். நம்ம இப்போ தீவன மேலாண்மை வந்து ஒரு பால் பண்ணைக்கு வந்து ரொம்ப முக்கியம். செலவுகளும் அதிகமாகக்கூடாது, அதை கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். ஆள்கூலிகள்லாம் இருக்குது. இந்த தீவன மேலாண்மையில் ஒரு பசுவுக்கு வந்து எவ்வளவு அளவுக்கு தீவனம் கொடுக்குறீங்க ஒரு நாளைக்கு? அந்த தீவன உற்பத்திகள்லாம் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஸோ நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி நிறைய பால் பண்ணைகள் ஆரம்பித்தோடனே மூடிட்டு போயிடுறாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் நீங்கள் சொன்னீங்க. ஸோ இந்த பாயிண்ட் வந்து மெயினாக நடக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா இந்த தீவன மேலாண்மையை வந்து சரிவர செய்யாதனால தான் இந்த விஷயம் முதல்ல நடக்கும். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கண்ணு போட்டதுலேருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 6லேருந்து 7 மாதம் வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்கிற வட இந்திய பசுக்கள் பால் கொடுக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எவ்வளோ தீவனம் கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி பால் கணக்கும். நான் ஒரு மாட்டுக்கும் எவ்வளோ கொடுக்குறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பட் இது அந்த 6-7 மாதம் வரைக்கும் நீங்கள் அந்த மாடை வந்து எப்படி பராமரிக்கணும் அப்படின்னா, அந்த பால் கறக்கிற மாடுகளுக்கு தனியாகவும் பால் கறவை இல்லாத மாடுகளுக்கு தனியாகவும் முதல்ல நீங்கள் தீவனம் கொடுத்து பழக்கப்படுத்தணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் வந்து நீங்கள் தீவன மேலாண்மைங்கிற சப்ஜெக்டே நீங்கள் டச் பண்ணுறீங்க. தீவன மேலாண்மை பண்ணாதப்போ தான் நான் சொன்ன ஃபெயிலியர்ஸ் நடக்கும் உங்களுக்கு. ஸோ இது எப்படி நம்ம செக்ரிகேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு மாடு செனையாயிடுச்சு, செனையாகி கிட்டத்தட்ட கண்ணு போடுறதுக்கு ஒரு 3லேருந்து 4 மாதம் இல்லை ஒரு 5 மாதம் இருக்குது அப்படிங்கும்போது அந்த மாடோட பால் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு குறைஞ்சி தான் இருக்கும். நிறையா பால் இருக்காது, கண்ணு போட்டப்போ எவ்வளோ பால் கறந்ததோ அவ்வளோ பால் அது கறக்க போகிறதில்ல. ஸோ அந்த கறவை இல்லாத ஸ்டேஜில் அந்த மாட்டுக்கு வந்து தீவனத்தை நீங்கள் கம்மியாக தான் கொடுக்கணும். இது வந்து இம்மெட்டீரியல், அது எவ்வளோ தான் சாப்பிடுது சாப்பிடல அப்படிங்கிற கணக்கு இல்லாமல் நீங்கள் அதை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுகோல் வச்சு நீங்கள் அதை அளந்து கொடுத்தா மாத்திரமே தீவன மேலாண்மை சிறப்பாக செயல்படும். தீவன மேலாண்மை சிறப்பாக செயல்பட்டால் தான் நீங்கள் ஃபர்தராக இதில் முன்னேறி போக முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மாடு வந்து கண்ணு போட்டப்போ ஒரு 15லேருந்து 20 நாள் கழித்து அந்த மாடு வந்து ஒரு 10 லிட்டர் பால் கறக்குதுன்னு வச்சுப்போம். நம்மக்கிட்ட வட இந்திய பசுக்கள் 10 லிட்டர் இல்லை 14 லிட்டர் கறக்கிற மாடுகளும் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த கிர் ரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா என்கிட்ட 17 லிட்டர் கறந்த வரைக்கும் மாடுகள் இருக்குது. ஸோ இப்போ 17 லிட்டர் கறந்த மாடியும் 7 லிட்டர் கறந்த மாட்டுக்கும் எப்படி நம்ம தீவனம் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் நம்ம இம்பார்ட்டண்ட்டு. இப்போ 7 லிட்டர் கறக்கிற மாடோட கறவை திறன் வந்து 7 தான். ஸோ நீங்கள் அதுக்கு வந்து 17 லிட்டர் கறக்கிற மாட்டுக்கான கறவை தீவனத்தை கொண்டு போய் நீங்கள் அதுக்கு கொடுத்தீங்கன்னா அது சாப்பிடும், சாப்பிட மாட்டேன்னு சொல்லாது, சாப்பிடும். ஆனால் இது பூராவே சாணமாக மாத்திரம்தான் வெளியேறும். ஸோ இங்கே வந்து தீவன மேலாண்மை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ இப்போ 17 லிட்டர் பால் கொடுக்குது அப்படின்னா அதுக்கு பச்சை புல், அடர் தீவனம், வைக்கோல், இந்த 3 தான் மெயின் சப்ஜெக்ட் உங்களுக்கு. இந்த மெயின் சப்ஜெக்டை வந்து அந்த மாடுக்கு வந்து ஜாஸ்தியாகவும் பால் கறவை இல்லாத மாடுகள், பால் கறவை குறைஞ்ச மாடுகளுக்கு நம்ம கம்மியாகவும் கொடுக்கும்போது மட்டும்தான் இது வந்து சிறப்பாக செயல்படும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்கிறேன், என்கிட்ட வந்து ஒரு 10 லிட்டர் கறக்கிற ஒரு கிர் மாடு இருக்குது. இந்த மாடுக்கு வந்து நான் கான்சன்ட்ரேட் ஃபீடு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா காலையில் ஒரு 3.5 கிலோ, சாயங்காலம் ஒரு 3.5 கிலோ. இந்த கான்சன்ட்ரேட் ஃபீடை பற்றி சொல்லணும் அப்படின்னா பார்த்திங்கன்னா புண்ணாக்கு, மெயினாக பருத்தி புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, இது எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள். 2வது பொட்டு வகைகள், உளுத்தம் பொட்டு, தோரம் பொட்டு, கடலை பொட்டு, இது எல்லாமே தோரம் பொட்டு, இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு மூட்டையில் வச்சுருக்கோம். இது வந்து ஆர்கானிக்காக நாங்கள் வந்து ஈரோடுலேருந்து ரொம்ப வருஷமாக நாங்கள் அங்கேருந்து தான் வாங்கிட்டுருக்கோம். ஸோ இது வந்து பாலை வந்து மேம்படுத்துறதுக்காக நாங்கள் வந்து அங்கேருந்து இந்த கான்சன்ட்ரேட் ஃபீடை நம்ம வாங்கிட்டுருக்கோம். குவாலிட்டி ஆஃப் த மில்க் அப்படின்னு சொல்லுவேன் நான் இதை வந்து. இந்த ஃபீடை வந்து காலையில் 3.5 கிலோ, சாயங்காலம் 3.5 கிலோ கொடுக்குறோம். ஸோ ஒரு மாட்டுக்கு 10 லிட்டர் கறவை கொடுக்குற ஒரு மாட்டுக்கு 7 கிலோ வரைக்கும் கான்சன்ட்ரேட் ஃபீடு கொடுக்குறோம். பச்சை தீவனம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு கறவை மாடுக்கு வந்து பச்சை தீவனம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது இந்த புல், இப்போ புல்லில் பார்த்திங்கன்னா நிறையா வகைகள் வந்துடுச்சு உங்களுக்கு. வந்து பார்த்திங்கன்னா கோக்ராஸ்ன்னு வந்து அதுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, 4, 5, 6 அப்படின்னு நிறையா வெரைட்டி இருக்குது. சூப்பர் நேப்பியர்னு ஒரு வெரைட்டி வந்திருக்கு இப்போது. ஸோ அதே மாதிரி இந்த புல் வகைகளை வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மாடுகளுக்கு கொடுக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அதோட கறவை திறன் நல்லா செயல்படும். மாடு வந்து ரொம்ப, அதாவது பளபளன்னு இருக்கும் மாடு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு அந்த மாடு வந்து நல்லா டெய்லி ஒரு குளிப்பாட்டி வச்சுருக்கும் போது அந்த மாடை வந்து நல்லா ஷைனிங்கோடு பார்க்க முடியும் அந்த மாடுகளை உங்களுக்கு. ஸோ இந்த கறவை திறன் கொண்ட மாடுகளுக்கு நான் சொன்ன 10 லிட்டர் கறவை திறன் கொண்ட மாடுகளுக்கு வந்து மினிமம் ஒரு நாளைக்கு 15லேருந்து 25 கிலோ வரைக்கும் நீங்கள் வந்து பச்சை புல்லும் கொடுக்கலாம். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேஜர்லி பச்சை புல் கொடுக்கும்போது இதை வந்து வைக்கோலை வந்து நாங்கள் கம்மி பண்ணிடுறோம். ஸோ அப்படி தான் நம்ம வந்து இங்கே செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்கோம். இது கறவை இருக்கிற மாடு, இது கறவை இல்லாத மாடு. கறவை இல்லாத மாடுக்கு இவ்வளோ தான் தீவனம். இப்போது நான் சொன்ன மாதிரி 3.5 7 கிலோ கறவை மாட்டுக்கு கொடுக்குறோம் 10 லிட்டர் கறக்கிற மாடுக்கு அப்படின்னா, செனையாக இருக்கிற மாடு, ஒரு 5 மாதம் செனையாக இருக்கிற மாடு, 1 லிட்டர் கூட பால் இல்லை, 1/4 லிட்டர் 1 லிட்டர் தான் இருக்குது அப்படிங்கிற மாட்டுக்கு வந்து அதை வந்து நம்ம பாதியாக்கிடுவோம். ஒரு 1.5 கிலோவோ, காலையில் 1.5 கிலோ, சாயங்காலம் 1.5 கிலோ, அந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணி பச்சை புல்லை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுத்தோன்னா கூட தப்பு இல்லை. ஸோ அந்த மாதிரி அடர் தீவனத்தை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுறோமோ மாடோட ஹெல்த்தும் சரி, பால் வந்து அதிகமாக வரதும் சரி, அதில் தான் உங்களுக்கு மேனேஜ் பண்ண முடியும். மேம் இப்போது இந்த நோய் மேலாண்மையை பொறுத்த வரைக்கும் நாட்டு மாடுகள் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி எந்த அளவுக்கு இருக்குது? ஏன்னா அந்த கலப்பின மாடுகள் வந்து நம்ம பண்ணையிலே சரி நாங்களே நேரடியாக கண் கூட பார்த்துருக்கோம், மடி காய்ச்சல் போன்றதெல்லாம் அதிக அளவு ஏற்படுது. இதில் வந்து நோய் எதிர்ப்பு திறன் வந்து எப்படி இருக்குது? அந்த நோய் வருவதற்கு வந்து முன்கூட்டியே தடுக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல வந்து தீவனம் நம்ம வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுத்தாலே உடம்பு ஹெல்த்தை நல்லா மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பட்டன், புல்லட் புண்ணாக்கு அதெல்லாம் வந்து என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது, அதனால் அதை பற்றி நான் சொல்லலை. பட் நம்ம கொடுக்குறது எல்லாமே ஆர்கானிக் ஃபீடாக கொடுக்குறோம். ஒன்று, அந்த கரெக்டான ஃபீடு கொடுக்கறதுனால அதோட ஹெல்த்து ஒன் வே மெயின்டைன் ஆகிடுது. அதே மாதிரி ரெகுலராக குளிப்பாட்டுறது, அந்த இடத்த க்ளீனாக வச்சுக்கிறது, இதை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் தவிர நாட்டு பசுகளுக்கே உரிய குணம் என்னென்னா அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. ஏன்னா கிராஸ் பிரீட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து குளிர் பிரதேசங்களுக்கு உண்டான பசுக்கள் அது. ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறது நார்த் இந்தியனாக இருந்தாலும் சவுத் இந்தியனாக இருந்தாலும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த சீதோஷ்ண நிலைக்கான பசுக்கள். So, எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் வெயில் அடித்தாலும் தாங்கக்கூடிய பசுக்கள் இந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சுருக்கிற போது அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நிறையாவே இருக்குது. ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கிராஸ் பிரீட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயில் டைமாக இருந்தால் அந்த வாய் உதடெல்லாம் வந்து தோல் உறிஞ்சிடும், அது புண்ணாயிடும், அந்த மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இங்கே பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த பிரச்சனை இல்லை. அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் வேக்சின் கூட போட வேண்டிய அவசியம் இல்லாமல் தான் நம்ம பசுக்களை பார்த்துட்ருக்கோம். ரெகுலராக டிவார்மிங், அதுவும் நேச்சுரலாகவே நம்ம வந்து இந்த வேப்பிலையெல்லாம் வச்சு அந்த உருண்டை பண்ணுறது இருக்கு இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் பண்ணி கொடுக்குற போது டிவார்மிங் ஆயிடுச்சுன்னா அந்த ப்ராப்ளமும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை தவிரையும் நம்ம வந்து இன்கேஸ் தவறுதெல்லாம் ஒன்று ரெண்டு பசுகளுக்கு இந்த நோய்கள்லாம் வந்தால் கூட, அம்மை போன்ற நோய்கள்லாம் வந்தால் கூட நாங்கள் வந்து பெருசாக ட்ரீட்மெண்ட்டுன்னு ஜாஸ்தி எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படலை. ஏன்னா இவர் சொன்ன மாதிரி அவங்களுக்கே அவங்களோட உடம்பை சரி பண்ணிக்கக்கூடிய தன்மை இருக்குது. இன்ஃபேக்ட் ஒரு தடவை என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு இடத்துல இருந்து பச்சை பயிர் நிறையா இருந்துச்சு நம்ம ஸ்ப்ரவுட்ஸ் முதல் பசு இருக்கிற போது அதை வந்து பசுக்கு கொடுத்தோன்னா ஆர்வத்தில் எக்ஸசிவாக சாப்பிட்டுருச்சு. எக்ஸசிவாக சாப்பிட்ட உடனே பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து செரிமானம் ஆகலைன்னு அந்த பசுவே அதை உணர்ந்து அடுத்த 2 வேளை தீவனம் அதை எடுக்கலை. நம்ம தீவனம் வச்சா கூட ஏற்கனவே அதுக்கு செரிமான தொந்தரவு இருக்கிறதுனால அது தீவனம் எடுக்கலை, வெறும் வைக்கோல் மட்டும் சாப்பிட்டு தீவனத்தை அவாய்ட் பண்ணி அதோட ஹெல்த்தை அதுவே சரி பண்ணிக்கிட்டது எங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அதே மாதிரி கன்று ஈனும் போதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் மொதல் தடவை பசு கன்று ஈனும்போது ரொம்ப பயந்து போய் எங்கள் வெட்டினரியன்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டபோது அவர் என்ன சொன்னார், நீங்கள் ஒன்றுமே பண்ணாதீங்க, ஒரு சேர் போட்டு உட்காந்துக்கங்க, பசு தானாக அது கன்று ஈன்னுட்டு அந்த கன்றை வந்து சுத்தப்படுத்திட்டு அது வந்து கன்றை அதால் பார்த்துக்க முடியும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி இது வரைக்கும் நம்ம வந்து டச்வுட் எந்த ஒரு பசு கன்று ஈனும் போதும் ரொம்ப வந்து வெட்டினரியனை கூப்பிட வேண்டிய சந்தர்ப்பங்கள்லாம் ஏற்படாமல் அது தானாகவே நேச்சுரலாக கன்று போட்டுடுச்சு. அதே மாதிரி அந்த கன்றுக்கு பசு பால் கொடுக்கறதும் பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு 1 or 2 times ஒகேஷ்னலாக வந்து குறை பிரசவத்தில் பசு கன்று போட்ட போதெல்லாம் கூட அளவாக அது பால் கொடுத்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி அந்த பசுவே மெயின்டைன் பண்ணிச்சு, அதோட கண்ணை அதுவே பார்த்துக்க முடிஞ்சுது. ஏன்னா அந்த பாலை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறது, பசுக்கு தேவையான அளவு பால் கொடுக்கறது எல்லாமே நாங்கள் பார்த்த வரைக்கும் நம்ம அதை வந்து தொந்தரவு பண்ணாமல் விட்டால் பசுக்களே தங்களோட ஹெல்த்தை நல்லாவே கவனிச்சுக்கிறாங்க. ஸோ நோய் மேலாண்மையில் இன்னொரு பார்ட் வந்து இப்போது கவர்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் பிரகாரம் பார்த்திங்கன்னா வந்து 2 வேக்சினேஷன் ஒரு வருஷத்தில் கம்பல்சரி, அந்த எஃப்எம்டின்னு சொல்லுவாங்க, ஃபுட் அண்ட் மவுத் டிசீசஸ்க்காக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது கூட ஆக்சுவலி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது தான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அது வந்து ஓகே தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாராலையும் வந்து ஆர்கானிக் ஃபீட் வாங்க முடியுமா, ஆர்கானிக் ஃபீட் கொடுக்க முடியுமா, நம்ம கண்ணு முன்னாடி விளைவிச்ச பொருள் அதுக்கு கொடுக்க முடியுமான்னு தெரியாது. ஸோ நிறையா இடத்துல இப்போ வைக்கோல் வந்து மாட்டுக்கு வந்து ஒரு மேஜர் உணவு, அதோட வயிறு அடைக்கிறதுக்கு வைக்கோல் தான் உணவுன்னு சொல்லுவாங்க. ஸோ வைக்கோல் வந்து நிறையா இடத்துலேருந்து எடுக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த யூரியாவும் அதுக்கு தேவையான பெஸ்டிசைட்ஸை போட்டு தான் வந்து நெல் விளைவிக்கிறாங்க. நம்ம இப்போ நிறையா பார்த்துருக்கோம் இந்த மாதிரிலாம். ஸோ இப்போ அது வந்து சாப்பிட்ற மக்களுக்கே கேடுங்கும் போது, வாயில்லா ஜீவனுக்கு அதை நம்ம கொடுக்கும்போது அதுவும் ஒரு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு பொருளாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதனால் வந்து அது மூலியமாக கூட எஃப்எம்டி டிசீசஸ் வரதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கள் டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ வேக்சினேஷன் இன் அ இயர் வந்து 2 times மஸ்ட். மார்ச்சில் ஒரு தடவையும் செப்டம்பரில் ஒரு தடவையும் கவர்மெண்ட்டே ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த நம்ம கால்நடை ஆஸ்பத்திரி பக்கத்தில் இருக்கிறவங்க நம்ம இந்த இடத்துல பண்ண வச்சுருக்கோம் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்து அவங்களே பண்ண சொல்லிட்டா கவர்மெண்ட் வந்து இதை வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே பண்ணுறாங்க. மேபி டாக்டர் விசிட்டுக்கு மட்டும் தான் சார்ஜ் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ இந்த எஃப்எம்டிக்கு வந்து 2 தடவை வேக்சினேஷன் பண்ணிக்கிறது நல்லது தான் என்னை பொறுத்த வரைக்கும். நம்மளோட மண்ணுக்கு, அதாவது தமிழகத்துக்கும் சரி தென்னிந்தியாவுக்கும் வட இந்தியாவிலிருந்து மாடுகள் கொண்டு வரும்போது எந்தெந்த மாடுகள் வந்து சிறப்பாக வந்து தமிழக மண்ணோட ஒட்டிக்குதுங்க? ஓகே, இப்போது நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் 5 breed நார்த் இந்தியன் ப்ரீடு வச்சுருக்கோம். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 நார்த் இந்தியன் ப்ரீடு தான் ஹை மில்கிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. கான்கரஜ், தார்பார்கர், ராட்டி, கிர்ரு, சாஹிவால், ரெட் சிந்தி. ஸோ இந்த ரெட் சிந்தியை தவிர நம்மக்கிட்ட எல்லா மாடுமே இருக்குது. நம்மக்கிட்ட கிரில் வந்து நாங்கள் மேஜராக மாடு வச்சுருக்கோம் நாங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அடாப்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் நடக்கும் அப்படின்னா, இப்போ கான்கரஜை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்தவுடனே சீக்கிரம் அடாப்ட் ஆகிடும். எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், கான்கரஜ் மாடுகள் வந்து வந்தவுடனே இந்த மண்ணுக்கு சீக்கிரமாக செட் ஆகிடும். ஹைலி ரெசிஸ்டன்ஸ் பவர் இருக்கக்கூடிய ஒரு நாட்டு மாட்டில் வந்து கான்கரஜ் வந்து ஃபஸ்ட்டு இடம். ஸோ அது வந்து அந்த வந்த இடத்துக்கு அதை சீக்கிரமாக அதுவே அடாப்ட் பண்ணிவிட்டு எடுக்கிற தீவனத்தையும் வந்து பார்த்திங்கன்னா குறையில்லாமல் எடுத்து சாப்பிடும். அதே மாதிரி அதோடய உடம்போட வாகும் வந்து சீக்கிரமாக இந்த மண்ணுக்கு செட் ஆகிடுது. ரெண்டாவது கிர்ரை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அங்கே இருக்கிற போது இதோட பால் வந்து ரொம்ப நிறையா கிடக்கும். கான்கரஜ் ஆகட்டும் மற்ற எல்லா நார்த் இந்தியன் ப்ரீட்ஸ் ஆகட்டும் குஜராத்லேயோ ராஜஸ்தான்லேயோ இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய மில்கிங் கெப்பாசிட்டியோடு இருக்கும். பட் இந்த சீதோஷ்ண நிலைக்கு வந்து இது செட் ஆகி அதே மில்கிங் கெப்பாசிட்டியை கொண்டு வரதுக்கோ இல்லை அதை விட கொஞ்சம் கம்மியாக கொண்டு வரதுக்கோ பார்த்திங்கன்னா ஒரு லாக்டேஷன் கண்டிப்பாக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட்ஸ் நிறையா சொல்லியிருக்காங்க. பட் என்னோட கருத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து நம்ம மாடுகளை கொண்டு வர விதத்தில் தான் வந்து அதை சீக்கிரமாக ரீகெயின் பண்ண முடியுங்கிறது வந்து என்னோடய ஒரு அனித்தனமான பதிவு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு 4 கிரு மட்டும் ஒரு தடவை எடுத்துகிட்டு வந்தேன். ஒரே வண்டியில் 4 கிரு மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். 4 கிரு மாடு, கண்ணு போட்ட மாடு, ஒரே ஒரு மாடு மட்டும் ப்ரெக்னெண்ட்டாக வந்துச்சு. இந்த 4 மாடுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே என்ன கறவை கறந்ததோ அந்த கறவையை வந்து இங்கே 15 நாளில் நான் திருப்பிட்டேன் அந்த கறவையை. ஸோ த வே வி பிரிங், அந்த மாடுகளை எப்படி கொண்டு வரோம் டிரான்ஸ்போர்ட்டில், ஒவ்வொரு நாளும் வண்டியை நிறுத்தும் போது மாடை இறக்கி அதுக்கு தேவைப்பட்ட தீவனத்தை கொடுக்கறது, கறவை இருக்கிற மாடாக இருந்தால் கறவை கறந்துட்டு பன்னுக்குட்டிக்கு பால் கொடுத்துட்டு அந்த மாதிரி பண்ணி கொண்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாடுகள் இங்கே வந்தோடனே ரொம்ப சீக்கிரம் செட் ஆகிடும். அந்த 15 நாளுங்கிறது வந்து ஒரு கிரேஸ் பீரியட். ஏன்னா இந்த டயர்ட்னஸ், ட்ராவல், அதெல்லாம் அந்த கிரேஸ் பீரியட். ஸோ அதுக்குள்ளே வந்து அது கண்டிப்பாக செட் ஆகிடும். இது எதுவுமே பண்ணாமல் நான் வண்டியில் ஏற்றுவேன், கொண்டு வந்து இங்கே இறக்குவேன், அவ்வளோதான் பண்ணுவேன் அப்படின்னா வந்து கண்டிப்பாக அந்த லாக்டேஷன் வந்து உங்களுக்கு ஃபெயிலியராக தான் அமையும். இது வந்து நான் இந்த தப்பை நானும் பண்ணியிருக்கேன், எனக்கு நடந்திருக்கு, அதனால நான் சொல்ல வரேன். ஸோ நம்ம அங்கே கறந்த பால்களை இங்கே கறக்க வைக்கிறதுக்கு இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்படி இல்லைனா கூட ஒரு லாக்டேஷன் கழித்து நீங்கள் அந்த மாடுகளை பார்த்துக்கிற விதத்தில் கண்டிப்பாக வந்து அடுத்த இதில் நீங்கள் ரீகெயின் பண்ணிடலாம். மேம், இப்போது பால் பண்ணையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு நாட்டு மாடுகள் சிறந்ததா? நான் வந்து ஒரு தொழில் முனைவோர் நோக்கில் வந்து கேட்குறேன். தமிழ்நாட்டு நாட்டு மாடுகள் சிறந்ததா, வட இந்திய நாட்டு மாடுகள் சிறந்ததா? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பாலாக கன்சியூம் பண்ணிகிட்டு இருக்கல, நம்ம முன்னோர்கள் வந்து மோர் அது மாதிரி தான் வந்து மோருக்கும் நெய்க்காகவும் தான் பாலை நிறையா பயன்பாட்டில் வச்சுருந்தாங்க. அந்த ஒரு காரணத்தால் பார்க்குற போது சவுத் இண்டியன் பிரீட்ஸ் பேசிக்காகவே வந்து பால் கம்மி தான். ஸோ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு ஒரு மாடுன்னு அந்த காலத்தில் இருந்ததுனால அவங்களால வந்து பால் உற்பத்தி வீட்டுக்கு தேவையான அளவுக்கு அந்த அளவுக்கு மாடு வச்சுருந்தாங்க. பால் பண்ணைன்னு வைக்கிற போது தமிழ்நாட்டு மாடுகள் வந்து பால் உற்பத்தி திறன் ரொம்ப கம்மி தான். அதனால் வந்து நார்த் இந்தியன் பிரீட்ஸ் தான் இப்போ வட இந்திய மாடுகள் தான் நம்ம வந்து பாலுக்காக அப்படின்னு பார்த்தா நம்ம பயன்பாட்டில் கொண்டு வரணும். அதை தவிர வந்து சவுத் இண்டியன் பிரீட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற பொறுப்பும் நமக்கு இருக்கிறதுனால எப்படி சவுத் இண்டியன் பிரீட்ஸ்லேருந்து ஒரு சஸ்டைனபிள் ஃபார்மிங் பண்ண முடியும், அதை வச்சு எப்படி ஒரு வருமானம் ஈட்ட முடியும், அந்த இனங்களை எப்படி காப்பாற்ற முடியுங்கிறதையும் நம்ம இப்போ ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கோம்.